உழைப்பை வாங்கி ஊதியம் தராமல் போவதால் என்ன விளைவுகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் என்ன செய்வேனா, உணவுல இருக்க நாட்டை ஒழியணும், பசித்தா சாப்பிடுங்க, உணவு பசித்தா சாப்பிடணும், பசித்தா சாப்பிடணும், அளந்து சாப்பிடணும். எனக்கு தெரியலையாப்பா, நான் போட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏன் சாப்பிட்ற, நீ செய்த பாவண்டா. முன் ஜென்மத்தில் வேலையை வாங்கிட்டு கூடி தராமல் இல்லை, அதான் உணவில் இந்த நாட்டை வந்துச்சு உனக்கு. உழைப்பு வாங்கிட்டு கூடி தராமல் ஏமாத்தினே இல்லை, அதான் அதனால் உனக்கு உணவில் நான் வெறி வச்சுருக்கிறேன். உணவு கண்டு வெறுக்கவில்லை, உணவை நான் வெறுக்க வேணாம், உணவில் வெறி இருக்கக்கூடாது. பசிக்கு சாப்பிட்றோம், அது ரொம்ப சுவை சுவையாக சாப்பிட விரும்பக்கூடாது, அதுக்கு ஆசான ஆசிரியர். அப்போது உணவின் அடிப்படை வேண்டும், பசித்தே பின் உண்ண வேண்டும். எந்த உணவு சாப்பிடுமோ அதை ஆராய்ந்து பார்த்து சாப்பிட வேண்டும், நன்றாக செறித்தேப்பின்னு சாப்பிட வேணும், அதுக்கு ஆசான இருக்கணும். உணவிலே வெறி கொண்டு இருக்கிறேன், ஏதாவது சுவையான உணவு சாப்பிட விரும்புகிறேன், அது நல்ல வயிறு நிறையா சாப்பிட்றோம், அடுத்தவங்க கண்டு போகிறான் போகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா சாப்பிட்றது நான் சோறு உணவு அந்த அளவுக்கு சாப்பிட்றேன். ஏயா இந்த உணவில் இந்த வெறி வைக்கிறேன் எனக்கு, ஏயா அவ்வளோ நாட்டம் இருந்துச்சு கருமம். உணவு மனித வாழ்க்கைக்கு உணவு தேவை தான், அதுமாரி அவ்வளவு உணவு சுவையாக ரொம்ப சுவையாக சாப்பிட நினைக்கிறேன், என்ன கொடுமையோ தெரியலன்னா. அதுக்கும் அருள் செய்கிற மகனே, உணவில் நாட்டம் போகிறது, உயிர் வாழ்வுக்கு உணவு தேவை. 80-90 வயசு வாடானா உணவுன்னு அடிப்படை தான். அப்போ அவன் என்ன செய்யணும், அளந்து சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடுமோ அந்த உணவு பார்த்து சாப்பிடணும். மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தித்து அற்றது போட்டி உண்ணும், போட்டி உண்ணும் பெரிய வார்த்தை. இதனால சாப்பிட்ட உணவு, எந்த உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லது நடக்கும், என்ன அப்படி சாப்பிட வேண்டும். சரி, இன்னொன்று உணவு நெய் அதிகமாக சேர்த்தா பிரச்சனை வருது, பொருளாக சாப்பிடக்கூடாது. சரி, இன்னொன்று உணவு சேர்த்தா நம்ம நல்லது அப்படின்னு உணர்த்தப்பட வேண்டும். அதுக்கு ஆசானிக்கணும், எந்த உணவு சாப்பிடணும்னு தெரியலையா, நான் பாட்டில் பூந்து விளாசிக்கிட்டு இருக்கிறேன், காலையில் புரோட்டா பார்த்தியான் சப்பாத்தி பூந்து விளாசுறேன், என் வயிற்று உணவு பழைய உணவு இருக்குன்னு தெரியல, நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இதுவே என்னை அடித்து விடும், என்னை உணவு காப்பாற்றும். ஆனால் என்னிட்டு இருக்க பலகீனங்கள் உனக்கு, என்னை உடம்பு உயிர் வாழ்வதற்கு தான் நான் சாப்பிட்ணும், ஆனால் நான் சாப்பிட்டு நான் நோயாளி ஆகுறேன்னா, என்னை உணவு என்னை இப்போ நோயாளி ஆக்குது, ஏன்னா அது மேலே ஒரு அவ்வளோ வெறி இருக்கு, சுவை சுவையாக விரும்புகிறேன், உணவை என்னை பாவியாகக்கூடாது. உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைதான், யாரும் மறுக்கவில்லை, ஆனால் அளந்து சாப்பிட்றதுக்கு அறிவு எனக்கு இல்லையா, நான் என்னையா பாவசி சொல்ல, சுவையாக இருந்தால் பிடிச்சி வயிறு நிறைய இது வயிறு நான் சோறு அளவுக்கு சாப்பிட்டுருக்கேண்ணா. அந்த அளவுக்கு முன்னே சாப்பிட்ட உணவு இருக்கா, வயிற்று உணவு இருக்கா, பசித்தான்னு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேண்ணா, அதுதான் நான் செய்த பாவம். நீ சாப்பிட்டே நோயாளி ஆவண்ணா, நீ பட்டி கிடந்த நோயாளி ஆகிறது அப்புறம் இருக்கட்டும், சாப்பிட்டே சில பேர் நோயாளி ஆகும், நல்லா சாப்பிட வயிற்று மத்தியானம் போடுற, காலையில் 4-5 புரோட்டா அடிச்சுப்பான், அடித்த வயிற்று நிறைய இருக்கும், மத்தியானம் நல்லா உள்ளே போடுவான். என்ன காரணம் கேட்டான், என்னால் முடியலைன்னா, நீ செய்த பாவம்டா, அது நீ செய்த பாவம். காலையில் 4 புரோட்டா தின்னா வயிற்று அப்படியே இருக்கும், மறுபடியும் உணவு சாப்பிடுவான், காலையில் மீன் சாப்பிட்டுப்பான், கோழி மாமி சாப்பிட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.